அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாக்குறது மினி மாஸ்டர், நான் உங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை இருக்கும். அந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுக்கு சில பேசிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ஐபோன்னா செக்யூரா இருக்கும், வியூனா கேமரா நல்லா இருக்கும், ரெட்மினா ஓவரா ஹீட் ஆகும். இந்த ஒரு பேசிக்ஸ் வந்து வச்சு நீங்க போன் வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டீங்களா. நிறைய வீடியோ பார்ப்பீங்க, நாலு பேர்கிட்ட கேட்பீங்க, நாலு போன்ல எந்த போன் பெஸ்ட்னு நீங்க இது மாதிரி கேட்பீங்க. ஸோ அவங்க சொல்றது அவங்களுக்கு பிடிச்ச போன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி போன்னா நீங்க நேரடியாக பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த லாக்டவுன் டைம் இல்லை, லாக்டவுனும் இல்லைன்னா நீங்க நேரில் போய் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போன் தான் நீங்க வாங்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்க. ஸோ இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 MP கீழே தான் எனக்கு சரியாக தெரியல, 13 MP தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும், உள்ளே பண்ணணும், உங்களை சைன்இன் பண்ண சொல்லணும். நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு உள்ளே பண்ணணும், உங்களுக்கு ஹோம் பேஜில் 20 மேலே ஃபோன் கொடுத்துருப்பாங்க. என்னடா 20 மேலே தான் ஃபோன் இருக்கான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் இப்போ லான்ச் ஆகிற ஃபோன் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன் தான். நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டே வர வர உங்களுக்கு எல்லா ஃபோனும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மேற்பட்ட ஃபோன்லாம் காமிக்கும். ஸோ இதில் இன்க்ளூடிங் வெளிநாட்டில் இருக்க பிராண்ட் கூட காமிக்கும். ஸோ இதுமாரி நிறைய ஃபோன் பேர்லாம் இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. இதுமாரி நிறைய ஃபோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற பல மழகான யூஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோனை நீங்கள் கிளிக் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நெட் ஸ்பீடு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு லான்ச் டேட், பாடி, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், மெமரி கார்டு, ஸோ மெயின் கேமரா, செல்ஃபி கேமரா, கம்யூனிகேஷன், அதுமாரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்ரி அது கூட கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ நான் சொன்னதே இது சில தான் உங்களுக்கு தெரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை சிபியூ, ரேமு, மெமரி கார்டு இதுமாரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 30 மேலே இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபோனை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எந்த ஃபோன் வாங்குறதுன்னு நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த ஆப்பில் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த 4 ஃபோனையும் இந்த ஆப்பில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறனே ஒரு ஓகே ஐக்கான் இருக்கும். ஸோ ஓகே பண்ணுறனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். அந்த 4 ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிஸ்பிளேன்னு இருக்குன்னா அந்த 4 ஃபோனு டிஸ்பிளேவும் காமிக்கும். ஸோ எவ்வளோ சைஸ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குன்னு. அதுமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேமு, மெமரி கார்ட் ஷார்ட்ஸ், அதுமாரி நிறைய காமிக்கும். அந்த 4 ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரேமில் 4 ஃபோனில் எவ்வளோ ரேம் கொடுத்துருக்காங்க அந்தமாரி ஆப்ஷனும் பார்த்துக்கணும். அந்த 4 ஃபோனோட சைஸ் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, அந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா, அதுமாரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஃபோனில் எந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம்னு இது மூலமாக உங்களுக்காக தெரிஞ்சிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பாருங்களா. ஸோ கேமரா குவாலிட்டி கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை குவாலிட்டியில் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தள்ள தள்ள ஒரே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் சிபியூலாம் கொடுக்கறதுனால உங்களோட ஃபோன் ஹீட் ஆகுமா அதுமாரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்கணும்னா எனக்கு கேமராக்காக தான் நான் ஃபோன் வாங்குறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடிட் பண்ணுவேன் அதுக்காக தான் நான் ஃபோன் வாங்குறேன், இல்லை நான் ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஃபோன் வாங்கி வச்சுக்கணும், இல்லை நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப் விட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் வாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்டு, சைஸு, எவ்வளோ லென்த்து, அதுமாரி எவ்வளோ விலை, கேமரா குவாலிட்டி, அதுமாரி எவ்வளோ ஆப்ஷன் காமிக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனும் உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ ஆப்ஷன் காமிக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு அதோட விலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூஸுக்கு தான் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா எதுக்கு கேமரா குவாலிட்டிலாம் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக விலையும் நீங்கள் ஏற்றிட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் யூஸுக்கு நீங்கள் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்பெனியாக ஸோ விவோ கம்பெனியை நீங்கள் டிக் பண்ணிட்டு அதோட விலை ஒரு 8000. ஸோ அதுக்கு தகுந்த மாரி ஃபோன் காமிக்கும். இல்லை நான் விவோ கம்பெனியில் ஹை குவாலிட்டியான கேமரா பார்க்கணும்னா அந்த கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணி அதோட பிக்சலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாரியான ஒரு கேமரா வரும். ஸோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்மியான ரேட்டில் எவ்வளோ கேமரா குவாலிட்டியோ அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப குவாலிட்டியாக வரும். இல்லை நான் எடிட் பண்ண போகிறேன்னா சிபியூ, ரேம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபோன் வாங்குற மாரி இருக்கும். இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட யூஸுக்கு தகுந்த மாரி நீங்கள் ஃபோன் வாங்கி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இதுமாரி லோக்கலானதாக நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் விலையை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரேம்லாம் வேணாம்னா நீங்கள் அதுமாரி டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபோன்லாம் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ அது மூலமா நீங்கள் ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ரேம்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபோன்லாம் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த யூஸுக்காக நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்களோ அந்த யூஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வேறு ஒருத்தவங்ககிட்ட கேட்க போகிறீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு ஃபோனை தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்களை சொல்ல ரொம்ப கஷ்டம் தான் அவங்க படுவாங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக அவங்களால பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே இருக்குது. ஸோ லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மினி மாஸ்டர். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.